ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம சிவில் அண்ட் பிஸ்னஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, ஒரு மேசன் பிரிக் ஒர்க் கட்டுறதா இருந்தால் எவ்வளோ கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ நம்ம சைட்டில் இது வந்து கைப்பிடி கட்டியிருக்கோம். ஸோ இதுக்கு எனக்கு எத்தனை மேசன் ஆகுது, ஸோ அது வந்து ஒரு மேசனாக கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஏரியா வருது அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்க, கட்டாயம் இது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ அப்படின்னா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் நிறைய பேருக்கு போய் சேரும். நம்மளும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வந்து நம்ம வந்து கைப்பிடி கட்டியிருக்கோம். சரிங்களா? இந்த கைப்பிடியோட சைஸ் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வந்து மொத்தம் அவுட்ரு டு அவுட்ரு வந்து நம்மளுக்கு வந்து 45x26 இது தான் அளவு. ஆனால் நம்ம வந்து கைப்பிடியில் வந்து பார்த்திங்கன்னா ஊடையில் நமக்கு இந்த மாதிரி பில்லர் வருது பார்த்திங்களா, இந்த பில்லர் ஸ்பேஸ் எல்லாம் கழிச்சோம் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு இது வந்து ஒரு 16 அடி வாள். சரிங்களா? இது வந்து ஒரு 16 அடி வாள், அது வந்து ஒரு 10 அடி வாள். அப்படின்னா 16, 16, 32, அது ஒரு 10னா 42 ஒரு சைடு. சரிங்களா? அதே மாதிரி இதோட நீளமும் இந்த சைடு அதே ஆப்போசிட்டில் உள்ள நீளமும் 42. அது மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இதோட நீளம் இது வந்து 11.5, இது வந்து ஒரு 11.5, 11.5, 11.5யும் நம்மளுக்கு வந்து ஒரு 23, 44, சாரி 42, 42, 84 கூட்டல் ஒரு 24 அப்படின்னா 88, 108 அடி. மொத்தம் சுற்றளவு வந்து நமக்கு வந்து 108. இப்போ ஒரு இன்ஜினியராக நான் எப்படி கணக்கிடுவேன் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன். சரிங்களா? நீங்களும் இதே மாதிரியே கணக்கிட்டு பாருங்கள். ஒரு கொத்தனார் வந்து அவங்களோட லேபரை வந்து கரெக்டாக வந்து அவங்களோட கொடுக்குற சம்பளத்துக்கு கரெக்டாக ஒர்க் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இந்த மாதிரி கேல்குலேஷன் வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சுக்கிறோம். சரிங்களா? அப்போ மொத்தம் நீளம் வந்து இது வந்து ஈஸியான கேல்குலேஷன். இது வந்து நீங்கள் ஒவ்வொரு ஸ்கொயர் ஃபீட்டாக கன்வெர்ட் பண்ணலாம். அது வந்து ரொம்ப அதிகமான எஃபர்ட் எடுக்கும், கேல்குலேஷன் எடுக்க வேண்டியதாக இருக்கும். இது ஒன்றுமே இல்லை, மொத்தம் நீளத்தையும் நம்ம வந்து கூட்டிக்கிட்டோம் 108 அடி. இதோட உயரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து 3 அடி. சரிங்களா? கைப்பிடியோட அளவு வந்து 3 அடி வச்சுருக்கோம். ஸோ 3 அடி அப்படின்னா 108x3 அப்படின்னா எவ்வளோ வருது அப்படின்னா, ஸோ அப்போ மொத்தம் வந்து 324 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஸோ அப்போ ஒரு மேசனுக்கு எவ்வளவு அப்படிங்கிறத கடைசி நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் கொடுத்துக்கிட்டேன். சரிங்களா? ஏன்னா எல்லா ஏரியாவுக்கும் இது வந்து சூட்டபிள் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் ஆகாது. ஏன் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் அந்த ஃப்ரெண்டில் இப்போ நம்ம எலிவேஷன் கட்ட போகிறோம், அந்த இடத்துல ஒரு மேசனுக்கு நான் இப்போ சொல்ல போகிற அந்த ஸ்கொயர் ஃபீட்டு வருமா அப்படின்னா கட்டாயம் வராது. இதே இது ஒரு ஜன்னல் கொடுக்கும் அப்படின்னா அந்த ஜன்னலுக்கான ஏரியா வந்து நம்ம வந்து இது இன்கேஸ் நம்ம கீழே போடுறோம், கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து 3 அடி கைப்பிடி 3 அடி கட்டிட்டு அதுக்கு மேலே 4 அடிக்கு மேலே நம்ம வந்து ஜன்னல் கொடுப்போம். ஸோ அந்த ஜன்னலுக்கு வந்து நம்ம வந்து பாந்து விட்டு அவங்க வந்து கட்டுவாங்க. ஸோ அதில் வந்து குச்சக்குடி இருக்கும். குச்சக்குடினா அந்த வீட்டில் அந்த ஜன்னலில் இருக்குது பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி குச்சை அறிக்கையில் அங்கே வந்து நம்ம வந்து வட்டு விட்டு க்ளீனாக பார்க்கணும். ஸோ அதுக்கு வந்து டைம் ஆகும். சரிங்களா? அந்த இடத்துல இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இவ்வளோ தானா அப்படின்னு கேட்டால் அங்கே வந்து ஏரியா ஓடலை அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அதுக்கு வந்து வேறு கால்குலேஷன் இருக்குது. அதுவும் நான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து அதையும் நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இதே இது பாக்ஸு குச்சக்குடி எலிவேஷன்லாம் வந்தால் எவ்வளோ ஏரியா ஓடும் அப்படிங்கிறது. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த விதமான குச்சக்குடி எதுவுமே இல்லாமல், சரிங்களா, எதுவுமே இல்லாமல் ரஃப்பாக கட்டி செவராக கட்டணும் அப்படின்னா இந்த ஏரியா மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்கும். சரிங்களா? கொஞ்சம் வேணால் ஒரு 5 ஸ்கொயர் ஃபீட் 10 ஸ்கொயர் ஃபீட் வேணால் முன்ன இருக்கலாம். மோரார்லெஸ் இவ்வளோ ஒர்க் பண்ணால் தான் நம்ம கொடுக்குற சம்பளத்துக்கான ஒர்க்கு, அந்த கொடுக்குற சம்பளத்துக்கான வேலை நடந்திருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நான் சொல்கிற 4 மேசன் வந்து பார்த்திங்கன்னா மேசனு அவங்களுக்கு 4 ஹெல்ப்பர். சரிங்களா? பக்கத்து கைக்குள்ளேயே செங்கல் இருக்கணும். அந்த மாதிரி நடந்தால் தான் இந்த அவுட்டர் நடக்கும். இது செங்கல் வந்து நம்மளுக்கு வந்து கீழே இருக்குது, அதை வந்து அவங்க வந்து பாஸ் பண்ணி செய்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த அவுட்டர் வராது. சரிங்களா? ஏன்னா அவங்க வந்து அந்த செங்கலெல்லாம் மேலே ஏற்ற வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி செங்கலெல்லாம் ஏற்றி குமிக்க வேண்டியது இருக்கும். அது மாதிரி கலவைக்கான மணலை ஏற்ற வேண்டியது இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏற்றி அவங்க வந்து பண்ணுறதா இருந்தால் இந்த அவுட்டர் கிடைக்காது. நம்ம என்னன்னா இந்த செங்கலும் கைக்குள்ளே இருக்கணும், மணலும் கைக்குள்ளே இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா வெறும் மேசன் ஒர்க் மட்டும் நடக்குன்னா இந்த ரிசல்ட் கிடைக்கும். சரிங்களா? நாங்கள் இந்த மாதிரி செங்கல் எல்லாம் முன்னுக்கூட்டியே ஏற்றி வச்சுருவோம். அது மாதிரி கலவை கூட பிரச்சனை இல்லை. கலவை கூட நம்ம வந்தவொடனே கொத்தனார் வந்தவொடனே மேலே ஏற்றி கலவை போட்டு பண்ணிக்கலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் செங்கல் வந்து கைக்குள்ளே இருக்கணும். இந்த மாதிரி நம்ம கைப்பிடி நம்ம ஃப்ரெண்டில் கெட்டலை பார்த்திங்களா, இந்த இடத்துல எப்படி நாங்கள் முன்னுக்கூட்டியே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோமோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கணும். இப்போ மொத்தம் வந்து அப்போ ஏரியா வந்து 324 ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மேசனுக்கு எவ்வளோ வருதுன்னா டிவைடட் பை 4. சரிங்களா? நம்ம வந்து 4 மேசன் 4 ஹெல்ப்பர் வச்சு நம்ம வந்து பண்ணோம். ஸோ அப்போ டிவைடட் பை 4ன்னு போட்டோம்னா ஒரு மேசன் வந்து 81 ஸ்கொயர் ஃபீட் கட்டுறாங்க சரிங்களா. இந்த மாதிரி கட்டி செவராக இருந்ததுன்னா எந்த விதமான ஓப்பனோ டிசைனோ எலிவேஷனோ எதுவும் இல்லை, ஜன்னல் எதுவுமே இல்லை, ஓப்பன் எதுவும் கைப்பிடியில் வந்து எந்த விதமான ஜன்னல் எதுவும் வராது. நீங்கள் கீழே பண்ணிங்கன்னா அது மாதிரி சாரம் போட்டு பண்ணுறதாலும் கொஞ்சம் டிலே ஆகும் சரிங்களா. அதையும் நம்ம வந்து மனசில் வச்சுக்கணும். இப்போ 7 அடிக்கு மேலே நம்ம வந்து கீழே கட்டுறோம் அப்படின்னா அந்த இடத்துல அவங்க வந்து சுற்றி சாரம் போட்டு நம்ம வந்து மேலே வந்து பிரிக் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கட்டாயம் அவங்களுக்கு வந்து சாரம் போடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு இன்னொரு டைம் ஆகும். ஸோ அந்த மாதிரி டைம் ஆகையில் கொஞ்சம் ஏரியா குறையும் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நம்ம வந்து இந்த ஏரியா அவுட்டன் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதே தான் கீழே 3 அடினா கட்டாயம் இதே தான் இந்த ஏரியா தான் நம்மளுக்கு. இப்போ கிரவுண்ட் ஃப்ளோரில் நம்ம வந்து கீழே நம்ம பேஸ்மெண்ட் முடித்தோன்னு ஒரு 3 அடி கட்டுவோம் பார்த்திங்களா, அங்கே வந்து இந்த ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு 3 அடி கட்டுவோம் பார்த்திங்களா, அந்த இடத்துல நம்ம வந்து இந்த ரிசல்ட்டை வந்து எதிர்பார்க்கலாம் சரிங்களா. ஸோ அந்த 3 அடிக்கு மேலே நம்ம அந்த ஜன்னல் வர்றது இடமோ அதுக்கு மேலே நம்ம வந்து சாரம் போட்டது பண்ணுற இடம் மட்டும்தான் இந்த ரிசல்ட் வராது சரிங்களா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரிங்களா. யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னா நான் யார்ட்டையும் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரி தான் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் பர்சனலாக டவுட் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வேறு பிளான் எஸ்டிமேஷன் எலிவேஷன் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் எதாக இருந்தாலும் கீழே நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நீங்கள் அதை வந்து கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.